தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிறரை அவமானப்படுத்தும் தளமாக சமூக ஊடகத்தை பயன்படுத்த வேண்டாம், மாமன்னர். பிளவு மற்றும் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பிறரை அவமானப்படுத்தும் தளமாக சமூக ஊடகத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இனம் மற்றும் மதம் தொடர்பான பிரச்சனைகளை மிகைப்படுத்தி அவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம் என்று மாமன்னர் மக்களுக்கு நினைவூட்டினார். மற்றவர்களை அவமானப்படுத்தும் விவகாரங்களை பகிராதீர்கள், ஏனென்றால் அவை அனைத்தும் பிளவு மற்றும் சர்ச்சைக்கு காரணமாகிவிடும். நேற்று காலை புத்ரஜயாவில் நடைபெற்ற தேசிய நிலையிலான மால் ஹிஜாரா நிகழ்வில் கலந்து கொண்ட போது சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு தெரிவித்தார். சமூக ஊடகங்கள் மூலம் கட்டுப்பாடற்ற தகவல்களை நேற்று மக்கள் எதிர்கொண்டு வருவதை மாமன்னர் சுட்டிக்காட்டினார். இணைய பகடிவதை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். சமூக ஊடகங்களில் நிகழும் பகடிவதை குறித்து வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் தெரிவித்திருக்கிறார். சட்டம் மற்றும் அமலாக அம்சங்கள் உட்பட இப்பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை கண்டறிய அமைச்சரவை கூட்டத்தில் இணைய பகடிவதை குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். அண்மையில் டிக்டாக் செயலியை பயன்படுத்திய ராதீஸ்வரி எனும் இளம்பெண் ஒருவர் இணைய பகடிவதைக்கு உட்படுத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது அவசியம் என்று அவர் விவரித்தார். சமூக ஊடகங்களில் போலி கணக்கு வைத்திருப்பவர்களே பகடிவதை குற்றத்தை புரிவதால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இணைய பகடிவதையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட ராதீஸ்வரியின் குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். ராதீஸ்வரி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய தரப்பினர் மீது போலீஸ் முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மாநில அரசாங்கமும் ஊராட்சி மன்றங்களும் பழைய பாணியை மாற்ற வேண்டும். காலதாமதத்தை தவிர்த்து வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசாங்கம் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் பழைய பாணியிலான வேலை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் வகையில் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் செயல்முறையில் மாற்றம் காண வேண்டும் என பிரதமருக்கு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பஹாங் குவாந்தானில் சனிக்கிழமை நடைபெற்ற கிழக்கு மண்டலத்திற்கான 2024 ஆண்டு மக்கள் மடானி நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் அன்வார் அவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு துணை பிரதமர் ரத்னஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி, முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு ரத்னஸ்ரீ சப்ருதீன் அப்துலசிஸ், மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜஹாரி அப்துல், தெலங்கானு மந்திரி உசார் மற்றும் அரசாங்க தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ சுகி அலி ஆகியோரும் வருகை புரிந்திருந்தனர். இதனிடையே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் பட்டியலை கண்காணித்து வழக்கமான திட்டமிடலை புதுப்பிக்குமாறு அனைத்து மாநில அரசாங்க செயலாளர்களுக்கும் பிரதமர் நினைவூட்டினார். பொது தேர்தல் வேட்பாளர்களை அம்மு முன்கூட்டியே அடையாளம் காண வேண்டும். அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அம்முவின் ஒவ்வொரு தொகுதியும் முன்கூட்டியே அடையாளம் காண வேண்டும். இதன் மூலம் கட்சியின் அடிமட்டத்தில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும். வாக்காளர்களை அணுகுவதற்கு போட்டியாளர்கள் தேர்வு சீராக நடைபெறுவது அவசியம் என்று அம்னு துணைத் தலைவர் ரத்னஸ்ரீ முகமது ஹசான் கூறுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை ரேம்பாம் கிளை அம்னு கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் முகமது ஹசான் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். இதனிடையே சுங்கைபாகாப் இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியின் தோல்வி குறித்து கருத்துரைத்த அவர், இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தலோடு ஒப்பிடுகையில் 1500 வாக்குகளில் இருந்து 4000 அதிகமான பெரும்பான்மையில் தோல்வி கண்டிருக்கும் காரணத்தை அனைத்து கட்சிகளும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஹங்டிங்கன் கடற்கரையில் கத்தி குத்து தாக்குதல், இருவர் பலி. தெற்கு கலிபோர்னியாவின் ஹங்டிங்கன் கடற்கரையில் July 4 நிகழ்ந்த கத்தி குத்து தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டதோடு 3 காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அச்சம்பவம் தொடர்பில் 11:15 அளவில் ஹங்டிங்கன் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு சிலர் காயமடைந்திருப்பதை கண்டனர். 2 உயிரிழந்த வேளையில் காயமடைந்த 3 உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹாங்டிங்கன் கடற்கரையின் குடியிருப்பு பகுதியில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒன்று கூடி கொண்டாட்டத்தில் பங்கேற்ற வேளையில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. காரில் வந்திறங்கிய நபர் அக்கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த ஆடவர் ஒருவரை கத்தியால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்.